வெல்கம் டு யோசனை புதுசு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோயா வச்சு சோயா 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இங்கே 100 கிராம் சோயா இருக்குது. ஒரு பேனில் தண்ணி காய வச்சுருக்கேன், அதில் 100 கிராம் சோயாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சோயாவை ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சோயா வந்து நல்லா தண்ணி இழுத்துருக்கும், அதனால் இப்படி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போது சோயா 65 செய்கிறதுக்கான பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கையிலேயே ஈவனாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ சோயாவில் மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் ஊற வச்சுருக்கிற சோயாவை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சோயா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு செட்டு சோயாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சோயாவோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ சுவையான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. டேஸ்டியான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.